ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிளாக் சென்னா தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம சுண்டல் வேக வைக்கிறதுக்காக பாருங்கள், ஊற வச்சுருக்கேன். ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுருங்க நல்லா சுண்டலை. சாயந்தரம் படைக்கிறதுக்காக இருந்தால் நம்ம காலையிலேயே நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நவராத்திரி வருது இல்லையா, அதுக்காக இப்போது ஒரு குக்கரில் ஊற வச்ச சுண்டலை போட்டுடலாம். கூடவே தண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டு, இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். பாருங்கள் இப்படி வெந்திருக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், 2 வரமிளகாய், கறிவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி, லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சிம்மில் இருக்கட்டும். சால்ட்டு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே சுண்டலில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போது வேக வச்ச சுண்டலை சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது துருவி வச்ச தேங்காய் பூ போட்டுடலாம். 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த நவராத்திரிக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.